அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இன்றைய தலைப்பை பார்த்த உடனே நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இத்தனை மாதங்களாக இந்தியாவும் அமெரிக்காவும் சீனாவுக்கு எதிராக ஓரணியில திரண்டு வர்றாங்க அப்படிங்கறதான் நாம பேசி வந்திருக்கோம். இப்பொழுது கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம்னா இந்த போக்குல சற்று மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பேசியிருக்கிறோம். இன்றைய தலைப்பும் அதையொட்டி வந்ததுதான். அமெரிக்காவை விட்டு சற்று விலகி நிற்க துவங்கி இருக்குது இந்தியா அப்படின்னும், அமெரிக்காவை ஒரு சில முக்கியமான விஷயங்கள வெச்சு செய்யுது இந்தியா அப்படிங்கறதான் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற விஷயமாக இருக்குது. அமெரிக்காவுக்கு எதிராக அதே அணியில் இருக்கிற இந்தியா, ஜப்பான், யூகே, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க, அமைச்சு அமெரிக்காவுக்கு எதிராக லாபி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. வாங்க, ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு டிஃபரண்டான ஒரு டிப்ளமேட்டிக் ஆங்கிளை பத்தி இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. கடந்த சில தசாப்தங்களாகவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு ரொம்பவுமே நெருக்கமாகிட்டே வந்ததை நாம் கண்கூடாக பார்த்து வந்தோம். ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து இனிமேல் ரஷ்யாவை இந்தியா முழுமையாக கழட்டி விட்டுட்டு முழுக்க முழுக்க அமெரிக்காவோடு கைகோர்க்க போகுது அப்படின்லாம் நாம் நினைத்ததும் உண்டு. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு அடி விழுந்ததை போல அந்த நாட்டில் ட்ரம்ப் அவர்கள் தேர்தலில் தோத்துட்டு அதற்கு பிறகு அங்கு அதிபரான ஜோ பைடனுடைய நடவடிக்கை இருக்குதே அப்படின்னே சொல்லணும். ஜோ பைடனுடைய நடவடிக்கைகள் இந்தியாவை மட்டுமல்ல அமெரிக்காவுடைய நெருங்கிய நட்பு நாடுகளாக கருதப்படுகிற யூகே, பிரான்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய பல நாடுகளையுமே சங்கடத்தில் ஆழ்த்தி அவங்கள பகையாளியாக மாற்ற ஆரம்பிச்சிருக்குதே அப்படிங்கிறதான் உண்மை. அந்த வரிசையில் தான் இந்தியாவும் இப்பொழுது அமெரிக்காவை விட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பிச்சிருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை பல ராஜதந்திர அதிகாரிகளும் எழுப்புறாங்க. அதோட நிற்காம அமெரிக்காவை தனிமைப்படுத்திவிட்டு அமெரிக்காவுடைய நெருங்கிய நாடுகளாக இருக்கிற ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக யூகே, பிரான்ஸ், அதற்கு பிறகு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிலிப்பீன்ஸ், இந்தியா போன்ற நாடுகள் எல்லாமே தனியாக ஒரு அணி அமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்அஃபீஷியலாக அவங்க இதை வந்து ஒரு பயலாட்ரல் ரிலேஷன்ஷிப்பாகவே வெளியில் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னாலுமே கூட இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக லாபி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்பொழுது உலக ராஜதந்திர சர்க்கிள்களில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவே எடுத்துக்கோமே, இந்தியா வந்து ரஷ்யாவை விட்டு விலகி அமெரிக்காவோடு ரொம்பவுமே நெருங்கி இருந்துச்சு, இனிமேல் அமெரிக்காவை விட்டு விலகி ரஷ்யாவிடம் போக முடியாது அப்படின்னு உலகில் பலரும் கருதிக்கிட்டு இருந்த இந்த வேளையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாரே. ஜோ பைடன் இந்தியாவுக்கு எதிராக பல காய்களை நகர்த்தினதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களை இந்தியாவுக்கு வரவேற்றாரே. அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து இந்தியாவும் ரஷ்யாவும் 28 மேற்பட்ட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்க. வெளியில வந்த விஷயம் கால் பகுதி தான், வராத விஷயங்கள் முக்கால் பகுதி அப்படிங்கிறது தான் இப்பொழுது வெளிவந்திருக்கிற விஷயம் இருக்குதே. அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் முன்பு இருந்ததை விட இனிமேல் பயங்கர நெருக்கமாக மாற போறாங்க அப்படிங்கறதான் பாரத பிரதமரும் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களும் சந்தித்த போது நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முன்பு, அதாவது இந்தியா அமெரிக்காவை நெருங்குவதற்கு முன்பு ரஷ்யாவோடு எவ்வளவு ஒருங்கிணைந்து ஒரு எவ்வளவு க்ளோஸ் ஆன ஒரு நண்பனாக இருந்ததோ அதே போல மீண்டும் இந்தியா ரஷ்யாவோடு கைகோர்ப்பதற்கு தயாராயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ரஷ்ய அதிபர் வந்தார் இல்லையா, அப்பொழுது நீங்கள் ரஷ்ய பத்திரிகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்தியாவை உச்சாணி கொம்பளை வச்சு புகழ்ந்து தள்ளுனதை பார்க்குறோம். இந்திய ரஷ்ய உறவுகள் அப்படிங்கிறது பாரம்பரியமாக காலம் காலமாகவே நெருங்கிய நட்பாகவே இருந்திருக்குது. குறிப்பாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு வேற எந்த நாட்டோடும் ரஷ்யாவுக்கு ஏற்படவில்லை. அவ்வளோ ஒரு நெருக்கமான நட்பு. இட் ஹஸ் ஸ்டுட் த டெஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு
அப்படினே பல பத்திரிகைகளும் எழுதினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பத்திரிகைகள் என்ன எழுதி இருந்தாங்க அப்படினா 1000 தான் இந்தியா வந்து அமெரிக்காவிடம் இருந்து ராணுவ தளவாடங்களை வாங்குனாலும் பல அக்ரிமென்ட் போட்டாலுமே கூட ரஷ்யாவை இந்தியா பகைத்து கொள்ளவே இல்லை. அதே போல இந்தியா கொண்டு அப்படினா ரஷ்யா என்றைக்கும் ஓடோடி வந்து நிற்கும். 1971ல ரஷ்யா எப்படி இந்தியாவுக்கு ஆதரவாக நின்னதோ அதே போல இன்றைக்கும் நிற்கும் அப்படினே வெளிப்படையாகவே எழுதி இருக்காங்க. 2 வருடங்களுக்கு முன்பு சீனா இந்தியா மீது படையெடுத்த போதும் கூட இந்தியாவுக்கு ஓடோடி சென்று நாங்க உதவி செய்தோம். அப்பொழுதும் கூட சீனாவை பகைத்து கொண்டாலும் கூட பரவாயில்ல, எங்களுக்கு இந்தியா தான் வேணும் அப்படினே திரு புட்டின் அவர்கள் முடிவு செய்திருந்தாரே அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. குறிப்பாக நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையையும் அவர் எப்படி எல்லா நாட்டு தலைவர்களையும் ஒரு நண்பனாக வைத்திருக்கிறாரு, எல்லாரோடும் ஒரு நட்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் புகழ்ந்து தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியாலையும் பார்த்தோம்னா அவருக்கு பயங்கரமான பப்ளிசிட்டி. ராஜதந்திர சர்க்கிள் எல்லாம் என்ன பேசினாங்க அப்படின்னா ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்தாலுமே கூட அதை வந்து ரொம்ப பெருசாக காட்டிக்கிட்டா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்தியா கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அதற்கு நேர் எதிர்ப்பதமாக பாரத பிரதமரே ஓடோடி சென்று திரு புட்டின் அவர்களை வரவேற்றதில் ஆரம்பிச்சு இந்தியாவில் இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஹை ப்ரொஃபைல் ப்ரோக்ராமாகவே பப்ளிசைஸ் பண்ணாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு இந்தியா கொடுத்த முதல் ஷொட்டு அப்படின்னு சொல்லப்படுது. திரு புட்டின் அவர்கள் இந்தியா வந்துட்டு திரும்பி ரஷ்யா போனார் இல்லையா, ரஷ்யா போன உடனேயே அவருடைய அதிகாரிகள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு நாங்கள் S-400 டெலிவரியை ஆரம்பிச்சிட்டோம், அடுத்ததாக நாங்கள் S-500 உருவாக்கி இருக்கிறோம், இந்த S-500 நாங்கள் முதல் முதலாக இந்தியாவுக்கு தான் கொடுக்க போகிறோம், இது சீனா கேட்டால் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவித்தாங்க. இந்திய ரஷ்ய உறவுகள் மூலமாக அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு செக் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் இதை ஒரு ஆங்கிளில் மட்டும் கொண்டுட்டு போகல, இதை பல மட்டத்திலையும் பல ஆங்கிள்லையும் கொண்டுட்டு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸோடும் இந்தியா நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்தி இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு இந்தியாவுக்காக இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னா ரஃபேல் போர் விமானங்களை உருவாக்குகிற டெக்னாலஜி மட்டுமல்ல, உங்களுக்கு எங்களிடம் வந்து என்ன அதிநவீன ஆயுதம் வேணுமோ அதற்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரையோ அல்லது இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளையோ எடுக்கணுமா சொல்லுங்க, உங்களுக்காக நாங்கள் அதை இந்தியாவிலேயே தயாரிக்கிறோம், இந்திய நிறுவனங்களுக்கு நாங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு கூட பிரான்ஸ் சொல்லுகிற அளவுக்கு இந்தியாவை நெருங்கி இருக்குது பிரான்ஸ். இதுவும் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக கருதப்படுது. முக்கியமாக இந்த ஆக்கஸ் டீல் நடந்தது இல்லையா, அமெரிக்காவும் யூகேயும் இணைந்து ஆஸ்திரேலியாவுக்கு நியூக்ளியர் சப்மரின் தரேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டீல் படி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா ஏற்கனவே பல பில்லியன் டாலருக்கு பிரான்சிடம் இருந்து வாங்க வந்த டீசல் சப்மரின்களுடைய ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு அது அமெரிக்காட்ட வாங்குச்சு. இது வந்து பிரான்ஸுக்கு அமெரிக்காவின் மீது பயங்கரமான கடுப்பை ஏற்படுத்துச்சு. அந்த கடுப்பை இந்தியாவின் மூலமாக தீர்த்து கொள்ள முயற்சிக்குது பிரான்ஸ் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. இந்தியாவுக்கும் அந்த கடுப்பு இருக்குது. அதே ஆக்கஸ் டீல் நடந்த பிறகு அமெரிக்க அதிபர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் இதே போல இந்தியாவோட ஒரு டீல் போடுவீங்களான்னு கேட்டதுக்கு நோனோ, இந்த டீல் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும்தான், இந்த மாதிரியான டீல்லாம் இந்தியாவுக்கு நாங்கள் செய்யவே மாட்டோம் அப்படின்னாரு. ரொம்பவுமே தேனாவட்டாக பேசிய ஜோ பைடனுக்கு சரியான அடி கொடுக்கும் விதமாக இந்தியா வந்து பிரான்ஸோடு இப்பொழுது கைகோர்க்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை கண்டு அரண்டு போய் தான் இப்போ அமெரிக்கா வேண்டாம் வேண்டாம் நான் வந்து ஆக்கஸ் டீல் மாதிரியே உங்களுக்கு ஒரு டீல் தரேன், உங்களுக்கு நியூக்ளியர் சப்மரின் தரேன் அப்படின்லாம் வலிய வந்து பாரத பிரதமரை காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. பாரத பிரதமரோ அதோட நிறுத்தவில்லை. இந்த ரஷ்யா பிரான்ஸுக்கு பிறகு இதே போல அவர் ஜப்பானோடும் கைகோர்க்கிறாரு, ஆஸ்திரேலியாவோடும் கைகோர்க்கிறாரு, பிரான்ஸோடும் கைகோர்க்கிறாரு, யூகேவோட தனிப்பட்ட முறையில் கைகோர்க்கிறாரு. இது எல்லாம் சேர்ந்து இந்த நாடுகள் எல்லாம் இணைந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு லாபியை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் வந்த பிறகு இந்த நாடுகள் எல்லாவற்றையுமே அவர் ஏதோ ஒரு வகையில் அவர் காயப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த நாடு
நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக கைகோர்க்கிறாங்க அப்படின்னும் இந்த நாடுகளுடைய இந்த இன்ஃபார்மல் அணியுடைய தலைவராக இந்தியா தான் இருக்குது அப்படின்னும் நமக்கு விஷயங்கள் வெளிவருது நண்பர்களே. உண்மையிலேயே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்ச ஜோ பைடனை வெச்சு செய்யறாரு நம்ம பிரதமர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் guys. Bye bye.